மோனாலிசாவோட உண்மையான பெயிண்டிங் பார்க்கணுமா? ஏன் கூட வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பாரிஸ் சிட்டியில தான் இருக்கோம். பாரிஸ் சிட்டியில எங்க வந்திருக்கோம்னா லோவர் மியூசியம் தான் வந்திருக்கோம். இப்போ என் பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் லோவர் மியூசியம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸ் இன் பாரிஸ் சொல்லலாம். அதே மாதிரி உலகத்திலேயே நிறைய டூரிஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய இடம், அது இல்லாமல் மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் இன் த வேர்ல்ட். மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ்ன்னு சொல்றியா? அப்படி இதில் என்னதான் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ரியல் பெயிண்டிங் ஆஃப் த மோனாலிசா இருக்கு. அந்த மோனாலிசாவோட ரியல் பெயிண்டிங் இங்கே தான் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் உலக புகழ் பெற்ற மோனாலிசா பெயிண்டிங். இந்த மோனாலிசா பெயிண்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோவர் மியூசியமில் தான் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் லோவர் மியூசியம்க்கு இவ்வளோ விசிட்டர்ஸ் வர்றதுக்கு. இந்த லோவர் மியூசியம் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 10th of August 1793 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 229 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் லோவர் பேலஸில் தான் இருக்குது, அதனால தான் இதுக்கு லோவர் மியூசியம்ன்ற பேர். இந்த லோவர் மியூசியம் ஓப்பன் பண்ண புதுசில் வெறும் 537 பெயிண்டிங்ஸை தான் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து 380,000 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதாகவும் 35,000க்கும் மேற்பட்ட பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸை டிஸ்பிளேல வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறது ஜீசஸோட என்டையர் பெயிண்டிங்ஸ் அண்ட் டிராயிங்ஸோட டிஸ்பிளே தான். அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பெயிண்டிங்ஸாகவும் டிராயிங்ஸாகவும் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லோவர் மியூசியமாக பார்த்து முடிக்கணுன்னா ஒரு நாள் பத்தாதுங்க. அதாவது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒன் டே பத்தாது. காலையிலேயே போனால் தான் நம்ம பார்த்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியமோட இன்ஃப்ராலாம் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ளெசண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மோனாலிசா பெயிண்டிங்கை பார்க்கறதுக்கு இருக்க அந்த க்யூ தான் பார்த்துட்ருக்கீங்க. க்யூவில் நின்று தான் மோனாலிசா பெயிண்டிங் நம்மளால் பார்க்க முடியும். இதில் இருக்கிற மற்ற பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நம்ம அசால்ட்டாக போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும், வீடியோஸ் எடுத்துக்க முடியும், என்னென்னா தொட்டு கூட பார்க்க முடியும். பட் ஆனால் மோனாலிசா பெயிண்டிங்கை மட்டும் அவ்வளோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால நம்ம என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா நம்ம போய் தொட முடியாது, ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக லைன் போயிட்டுருக்கோம், அந்த கேப்லேயே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தால் தான் முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த மோனாலிசா பெயிண்டிங் அந்த இதை க்ராஸ் பண்ணி போயிட்டோன்னா திருப்பியும் நம்ம உள்ள வர முடியாத அளவுக்கு செக்யூரிட்டிஸ்லாம் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதனால் எப்போ நீங்கள் அங்கே போனாலும் இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. எப்பயும் போல் மியூசியமோட எக்ஸிட்டில் ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கும். மோனாலிசா சம்மந்தப்பட்ட கிஃப்ட்ஸ், ஐ மீன் சோவனர்ஸ் தான் இருக்கும். அதாவது பென்னு, டிஷர்ட்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பார்த்தீங்களா? உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேகா. பாய்.